வணக்கம் நேயர்களே, வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருளும் பார்த்துடலாம். இன்னைக்கு நான் செய்ய போகிறது பம்ப்கின் அடை. அதுக்கு தேவையான பொருள் காட்டுறேன் பாருங்க, பார்த்துக்கோங்க. புழுங்கலரிசி, கல் உப்பு, காஞ்ச மிளகாய், துருவிய பரங்கிக்காய், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு இதெல்லாம் சேர்ந்த கலவை 1 கப், வெங்காயம் 1 கப்பு, காஞ்ச மிளகாய் 10 நம்பர், எல்லாத்தையும் சேர்த்து தனித்தனியாக ஊற வைக்கணும். அரிசியை ஊற வச்சு தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் பருப்பு தனியாக ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் உப்பு போட்டு அரைச்சி தனித்தனியாக தான் கலக்கணும். அரிசி மாவு தனியாக அரைச்சிக்கணும். பருப்புங்களை தனியாக வடக்கி அரைக்கிற மாதிரி அரைச்சி வெட்டியாக வச்சுக்கணும். அப்புறம் ரெண்டையும் ஒன்றா கலக்கணும். அதுக்கப்புறம் பூசணிக்காய், அது மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க சென்னையில், நாங்கள்லாம் ஊரில் அது பரங்கிக்காய்னு சொல்லுவோம். பச்சை இஞ்சி பரங்கிக்காய் தான் அந்த அடைக்கு நல்லாயிருக்கும், பழுத்த பரங்கிக்காய்லாம் நல்லா இருக்காது. அதனால் பச்சையாக வாங்கி தான் நீங்கள் செய்யணும். அரைச்சி எல்லாத்தையும் போட்டு அரைச்ச கலவை அதை வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு வெங்காயத்தையும் துருவின பம்ப்கினையும் மாவில் போட்டு கலந்து அடை ஊற்ற போகிறேன். வாங்க அடையை ஊற்றி காமிக்கிறேன். அது கையால் அள்ளி வச்சு அழகாக அப்படி தட்டணும். வெட்டியாக இருக்கணும் அதுக்கு மாவு, நீங்கள் தண்ணியாக கரைக்கக்கூடாது. இட்லி அரிசி தான் இதுக்கு ஊற வைக்கணும். இட்லி அரிசி ஊற வச்சுட்டு தனியாக ஊற வச்சு பருப்பையும் தனியாக ஊற வச்சு தான் அரைக்கணும். வடை மாவு மாரி இருக்கணும், அப்போ தான் அடை நல்லா வரும். உங்களுக்கு வெங்காயம் வேணாம், வெங்காயம் நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறவங்களாம் வெங்காயம் சேர்த்துக்க வேண்டாம். வெறும் பரங்கிக்காய் மட்டுமே கோரும், நல்லாயிருக்கும். இது மேலே இப்போ எண்ணெயை ஊற்ற போகிறேன். எண்ணெயை ஊற்றிட்டு மூடி வச்சுருந்தோம். அப்புறம் நல்லா 7 நிமிஷம் வேக விடணும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 7 நிமிஷம் வேக விடணும். இப்போ நான் இதை வந்து மூட போகிறேன். மூடி 7 நிமிஷம் வேகும். இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு என்ன பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கனாக்கா, வெல்லம், வெல்லம், நாட்டு சக்கரை, நெய் நெய் தொட்டுக்கலாம், தயிர் பச்சடி, குருமா, வெண்ணெய், சூப்பராக இருக்கும். நீங்கள் தொட்டு வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா, தயிர் பச்சடி, குருமா, வெல்லம், வெண்ணெய், தேங்காய் சட்னி கூட நீங்கள் வச்சுக்கலாம், வச்சு சாப்பிட்லாம். முடிஞ்சால் அவியல் கூட பண்ணி வச்சுட்டு தொட்டுக்கலாம். அடை அவியல் சூப்பராக இருக்கும். எல்லா ஹோட்டல்லையும் மாரி தோசை மாரி கொடுக்குறாங்க அடை. அடைனா இது இப்படி தான் ஊற்றுவோம். இதுதான் அடை. ஏற்கனவே நான் வந்து சுரைக்காய் அடை உங்களுக்கு காட்டியிருக்கேன். அடையிலே பலவிதம் இருக்குது, எல்லாம் கேரட் அடை, சுரைக்காய் அடை. இப்போ நான் காட்டியிருக்கிறது உங்களுக்கு பம்ப்கின் அடை. எப்போயும் அடை மாவை தோசை மாவு மாரி வச்சுக்காதீங்க, கெட்டியாக தான் அரைக்கணும். கெட்டியாக தான் போட்டு கல்லில் போட்டு எடுக்கணும். அப்போ திருப்பி போடும்போது நீங்கள் நடுவில் நடுவில் சின்ன சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கணும். நல்லா வெந்துடும், ஒரு ஒருன்னு வரும் உங்களுக்கு. இப்போ மேல் பகுதி வெந்திருக்கு, நம்ம திருப்பிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. நான் இப்போ அடையை திருப்புகிறேன். திருப்பிட்டு இதில் ஒரு ஓட்டை போகணும். நம்ம திருப்பணுங்க. இன்னொரு வாட்டி நான் செய்முறையை சொல்கிறேன். எல்லா பருப்பும் ஒரு வாட்டி நல்லா ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு ஒரு ஒரு குடி போட்டிங்கன்னா கூட நீங்கள் போதும். அதிலே 10 அடை செய்யலாம். கடலப்பருப்பு 1 பிடி, தோரம்பருப்பு 1 பிடி, உளுத்தம்பருப்பு 1 பிடி, பச்சைப்பருப்பு 1 பிடி போட்டு தனியாக எடுத்து ஊற வச்சுருங்க. புழுங்கலரிசி, இட்லி புழுங்கலரிசி எடுத்து தனியாக ஊற வச்சுருங்க. 1/2 கிலோ அரிசிக்கு 1 கப்பு தான் நீங்கள் வந்து பருப்பு சேர்த்து போட்டு ஊற வச்சு நல்லா அதை வடமாவ மாரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா அழகாக குட்டி குட்டி குட்டியாக நறுக்கணும். நான் இதை நறுக்கி தான் வச்சுருக்கேன். நறுக்கி போட்டால் தான் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நறுக்கி போட்டு வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. காஞ்ச மிளகாய்,
சோம்பு பிடிக்கிறவங்க சோம்பு போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கிறவங்க பெருங்காயம் போட்டுக்கலாம், ஆப்ஷன் ரெண்டில் ஒன்று. நீங்கள் வந்து நல்லா துருவி வச்ச வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ண பரங்காய் போட்டு வடை மாவு மாதிரி அரைக்கணும். அரிசி மாவை நல்லா நைஸாக அரைச்சி கெட்டியாக எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி வடை மாவு மாதிரி அரைக்கணும். ஊற வச்ச பருப்புங்களை அரைச்சி வச்சுட்டு ஊற்ற போகிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி தான் நீங்கள் அரைச்சிக்கணும். புளிச்சிடும் மாவு, ஊற்றி முடிச்சுன்னா பாதி மாவு எடுத்துக்கணும், உள்ளே வச்சுக்கோங்க. மறுநாள் கடலை கூட ஊற்றலாம். இது அவ்வளோ நல்லது. பம்ப்கினில் வைட்டமின் கே இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நார் சத்து இருக்குது. இப்போ நம்ம வெந்திருக்கான்னு பார்க்கலாம். செமையாக வெந்திருக்கு. நல்லாடி திருப்பி போட்டுருவோம். நெய் தொட்டு சாப்பிடலாம். இப்போ சாப்பிட நம்மளுக்கு தயாராக இருக்குது அடை. இப்போ நான் எடுத்து சாப்பிட்ற தட்டில் வைக்க போகிறேன். சுவையான சூப்பரான பம்ப்கின் அடை ரெடி. நான் இதோட கிளம்பிக்கிறேன். அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.